ஒரே ஒரு கருத்து கிபி 300 ஆண்டுகள்ல வந்து ரோம பேரரசு இந்த கிறிஸ்துவ சமயத்தை ராயல் ரிலிஜியனா டிக்ளேர் பண்றான் அது வரையில கிறிஸ்துவத்தை அவன் ஏத்துக்கல இந்த ராயல் ரிலிஜியனா டிக்ளேர் பண்ண உடனே அங்க முதல்ல ஒரு பாப் ஆண்டவர் வராரு அவர் வந்ததுக்கு பிறகு அந்த கிறிஸ்துவ சமயத்தினுடைய வழிபாட்டு மொழியாக லத்தீன் வருது இந்த நிகழ்வு எப்ப தொடருதுன்னா ஏறக்குறைய 1700 ஆண்டுகள் கிறிஸ்துவ தேவாலயங்கள்ல லத்தீன்ல தான் வழிபாட்டு நிகழ்ச்சி நான்லாம் போயிருக்கேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் கிறிஸ்துவ பள்ளியில தான் படிச்சேன் இப்போவும் அந்த மந்திரங்கள் எல்லாம் லத்தீன்ல நான் சொல்லுவேன் அதை எழுதுனீங்கன்னா ஒரு 40-50 பக்கம் வரும் ஆனால் அப்போ எனக்கு தெரியாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேட்டு பாருங்கள் லத்தீன் மொழி எப்படி இருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன் மேயா குல்பா மேயா மேக்சிமா குல்பா இதையோர் பிரி கோர்பியாத்தம் மரியம் சம்பர் விஜனம் பேயாத்தம் மிக்கேல் அர்க்காஞ்சலும் பேயாத்தம் யவானம் பப்திஸ்தாம் சாங்க்டஸ் அப்போஸ்தலஸ் பெத்ரோஸ் அட் பவுலோஸ் ஏதாவது புரியுதுங்களா இதுதான் லத்தீன் மொழி ஆனால் இப்போ புரியுது எனக்கு அப்போ புரியல அந்த மனப்பாடமாக சொல்லும்போது எனக்கு புரியல 1700 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் அந்த லத்தீன் மொழி தான் சமய மொழியாக இருந்தது மக்கள் போய் உக்காந்துருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமையில் பாதிரியார் ஏதோ சொல்லுவார் அவங்க கூட இருக்கவங்க ஏதாவது சொல்லுவாங்க இவங்க ஏதோ நாடகம் பார்த்த மாதிரி ஒரு மணி நேரம் உட்காந்துருந்துட்டு எழுந்திரிச்சு வந்துடுவாங்க இது என்ன இறைவணக்கம் இதுதான் இன்றைக்கி சமஸ்கிருதத்தில் சொல்கிறதுலையும் நடக்குது இப்போ வந்து 1960 ஒரு போப்பாண்டவர் வந்தார் அவர் கொஞ்சம் சிந்தனையாளர் அவர் இது இல்லையா உலகம் பூரா லத்தீனில் போய் சொல்கிறான் அவனுக்கும் ஒன்றும் புரியல பேசுகிறவனுக்கும் புரியல கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயருங்கிறதே நம்ம கடவுளை பார்த்து வேண்டிக்கிறது தானே இது இந்த லத்தீன் மொழியை வச்சுக்கிட்டு இருக்கமேன்னு அவர் சொன்னார் இந்த மதத்தில் ரொம்ப தீவிரமான ஆர்த்தோடாக்ஸ் கார்டினல்ஸ் இருக்கிறவன் என்ன சொன்னால் 1700 வருஷமாக இது நம்ம சர்ச்சில் இருக்குது இதை நம்ம எடுத்தால் நம்ம சர்ச்சினுடைய புகழே போயிடும் அப்படின்னு அவங்க தடுத்தாங்க இருந்தாலும் அவர் 1962 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி உலகெங்கும் உள்ள சர்ச்சில் இருந்து சமஸ்கிருதத்தை நீக்கிவிட்டார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கோயிலுக்கெல்லாம் போய் பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்களோடும் இருப்பாராக மக்கள் தமிழில் சொல்கிறாங்க ஒரு 1700 ஆண்டு பாரம்பரியம் உள்ள லத்தீன் மொழி தூக்கி எறியப்பட்டதுன்னு சொன்னால் இது என்ன ஒரு சொண்டக்கா மொழி இதெல்லாம் நாம் வந்து தூக்கி எறியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதாவது என்னை பொறுத்தவரையிலைங்க என்னுடைய அகப்பகைவர்களையும் புறப்பகைவர்களையும் தரக்குறைவான சொற்களால் நான் விமர்சனம் பண்ணவே மாட்டேன் அது நமக்கு தேவையில்லை அவர்களை எந்த இடத்துல வேணாலும் நாம் சந்திக்கலாம் எப்படி சந்திக்கலாம்னா சான்றுகளோடு சந்திக்கலாம் அந்த அளவில் தான் என்னுடைய பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த எழுச்சிமிகு கூட்டத்தை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய பணியை இன்னும் தீவிரமாக செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்திருக்கு ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் எந்த ஒரு வெகுமதிக்கோ ஒரு இதுக்கோ நான் ஆசைப்பட போகிறதில்லை என்னை பொறுத்தவரையில் இந்த இனமும் மொழியும் மண்ணும் வாழணும் அது மீட்டெடுக்கப்பட வேண்டும்